Welcome to Startup Hope Academy. In this video, we are going to see 6th English, Term 2, Unit 1, Poem, Teamwork. In the teamwork, poem book pack exercise, we will video. A. Read the poem aloud and fill in the wheel with its rhyming pair. Also, try giving your own rhyming word. One is done for you. That's why we have a circle. In the circle, we will see the poem. Rhyming word கொடுத்துருக்காங்க அந்த rhyming word போல உள்ள poemல உள்ள rhyming word ஒன்ன எழுதணும் and கூடவே எக்ஸ்ட்ராவும் நம்ம rhyming word எழுதலாம் one is done for you நமக்கு ஒண்ணே ஒன்னு போட்டு காமிச்சிருக்காங்க பாருங்க skillக்கு drill thrill அப்படினு கொடுத்துருக்காங்க நமக்கு poemல first lineல இருக்கு பாத்தீங்களா first lineல lastல அந்த skillக்கு தான் related ஆன rhyming word thrill கொடுத்துருக்காங்க and extra வந்து drill அப்படினு கொடுத்துருக்காங்க next great கொடுத்துருக்காங்க greatக்கு நமக்கு poemல கொடுக்கப்பட்ட rhyming word என்ன அப்படினா mate எழுதிக்கலாம் and கூடவே நம்ம extra எழுதிக்கலாம் gate எழுதலாம் date எழுதலாம் எழுதிக்கோங்க next one schemeக்கு நமக்கு poemல உள்ள rhyming word என்ன அப்படினா team So, அதே போல நம்ம எக்ஸ்ட்ராவா ட்ரீம் எழுதலாம் பீம் எழுதலாம் சோ அதே போல நீங்க திங்க் பண்ணி எழுதுங்க நெக்ஸ்ட் டுக்கு நமக்கு போம்ல வந்து வியூ கொடுத்திருக்காங்க டுக்கு வியூ சோ அதே போல நம்ம லீவ் டியூ இது போல எழுதிக்லாம் நெக்ஸ்ட் ஒன் ஸ்டார் ஸ்டார்க்கு நமக்கு போம்ல வந்து ஆர் இருக்கு நம்ம அதுக்கு ரைமிங்கா வர்ற மாதிரி வார் வார் எழுதலாம் தெரிஞ்ச ரைமிங் வேர்ட் அங்க நீங்க எழுதிக்கோங்க அடுத்து ப்ளே ப்ளேக்கு வந்து நமக்கு போம்ல கொடுக்கப்பட்டது டே சோ நம்ம அதுக்கு रिलेटेडா க்ளே எழுதலாம் வே எழுதலாம் இது போல நீங்க எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் டன் டன்னுக்கு நமக்கு போம்ல கொடுக்கப்பட்ட வார்த்தை ஒன் சோ நம்ம அதுக்கு रिलेटेडான ரைமிங் வேர்ட் நன் எழுதலாம் சன் எழுதலாம் அப்பள நீங்க திங்க் பண்ணி எழுதுங்க and fame வந்து நமக்கு போம்ல கொடுக்கப்பட்டது கேம் அதே போல நம்ம கேம் நேம் அப்படிலாம் எழுதிக்கிடலாம் ஓகேவா நீங்க திங்க் பண்ணி எழுதுங்க next one fill in the table contraction is a shortened form of a word or group of words with omitted letters often replaced in written english by an apostrophe அதாவது contraction அப்படினா என்ன அர்த்தம் அப்படினா shortened form of a word of group or words ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு குரூப்பா உள்ள வார்த்தையோ நம்ம ஷார்ட்டா சொல்றதுக்கு apostrophe யூஸ் பண்ணுவோம் அததான் நம்ம contraction அப்படினு சொல்லுவோம் சோ இங்க பாருங்க its அப்படினு கொடுத்திருக்காங்க அதாவது it இட் போட்டு apostrophe போட்டு s போட்டுருக்கு சோ அது எதை குறிக்குது அப்படினா அதோட விரிவாக்கம் என்ன அப்படினா இட் இஸ் அப்படினு அர்த்தம் அது வந்து நமக்கு எக்ஸாம்பிளுக்கு கொடுத்திருக்காங்க சோ இது நம்ம வந்து இட் இஸ் னு எடுத்துக்கலாம் இட் ஹஸ் கூட எடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் டசன் அப்படினா டஸ் நாட் ஓட ஷார்ட் ஃபார்ம் தான் டசன் ஓகேவா சோ அங்க டஸ் நாட் எழுதிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் தஸ் தஸ்ங்கிறது தேர் இஸ் அப்படிங்கிறது தான் ஷார்ட்டா அப்போஸ்ட்ரோல் போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் நமக்கு இந்த பக்கம் யூ வில் கொடுத்திருக்காங்க சோ நம்ம இந்த பக்கம் ஷார்ட் ஃபார்ம் எழுதணும் அது எப்படி எழுதுறதுனா யூ போட்டு அப்போஸ்ட்ரோல் போட்டு ரெண்டு எல் போட்டுறணும் அப்படி போட்டால் நமக்கு அது யூ வில் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட் தேட்ஸ் தேட் போட்டு அப்போஸ்ட்ரோல் போட்டு எஸ் போட்டிருக்காங்க இல்லையா அதோட விரிவாக்கம் என்னன்னா தேட் இஸ் நெக்ஸ்ட் ஒன் நமக்கு இந்த சைடு ஐ ஹாவ் கொடுத்துருக்காங்க ஐ ஹாவோட ஷார்ட் ஃபார்ம் எப்படின்னா ஐ போட்டு அப்போஸ்ட்ரோல் போட்டு விஇ போடணும் அந்த மாதிரி போட்டால் ஐ ஹாவ் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் ஹீ போட்டு அப்போஸ்ட்ரோல் போட்டு டி போட்டிருக்காங்க இல்லையா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஹீ ஹேடும் எடுத்துக்கலாம் ஹீ வுட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் அரண்ட் அரண்ட் அப்படின்னா ஆர் நாட் அப்படிங்கிறதோட ஷார்ட் ஃபார்ம் தான் அரண்ட் நெக்ஸ்ட் ஒன் நமக்கு இந்த பக்கம் ஹீ ஹேஸ் கொடுத்துருக்காங்க ஹீ ஹேஸோட ஷார்ட் ஃபார்ம் வந்து ஹீ போட்டு அப்போஸ்ட்ரோல் போட்டு எஸ் போட்டுக்கலாம் ஓகேவா நெக்ஸ்ட்டு ஒன்ட் ஒன்டோட விரிவாக்கம் என்னென்னா வில் நாட் அப்படிங்கிறது தான் லாஸ்ட் வந்து நமக்கு இந்த பக்கம் கேனாட் கொடுத்துருக்காங்க அதோட ஷார்ட் ஃபார்ம் என்னென்னா கேன் போட்டு அப்போஸ்ட்ரோல் போட்டு டீ போட்டுடணும் ஓகேவா நெக்ஸ்ட் ஒன் answer the following questions first question பாருங்க what qualities are needed to play a game ஒரு கேம் விளையாடுறதுக்கு எத்தகைய பண்புகள் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க எழுதிக்கலாம் courage skill and willpower with teamwork are the qualities needed to play a game ஒரு கேமை நம்ம சிறப்பாக விளையாடி முடிக்கணும்னா தைரியம் இருக்கணும் திறமை இருக்கணும் அண்டு என்னால் முடியும் அப்படிங்கிற ஒரு வில் பவர் இருக்கணும் கூடவே டீம் ஒர்க் இருக்கணும் ஸோ இது இருந்தால் தான் நம்ம சரியான முறையில் சிறப்பாக ஒரு கேமை விளையாடி வின் பண்ண முடியும் செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள்
வாட் ஹெல்ப்ஸ் ஒன் வின் த கேம், ஒருத்தர் வந்து கேமில் வின் பண்ணுறதுக்கு எது உதவியாக இருக்கும். ஒன் ஷுட் பிளே த கேம் வித் டீம் ஒர்க் அண்ட் கோஆர்டினேஷன் ஹெல்ப் டு வின் த கேம். ஒருத்தர் வந்து கேமில் வின் பண்ணணும் அப்படின்னா டீம் ஒர்க் இருக்கணும் அண்டு கோஆர்டினேஷன் இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம எழுதிக்கலாம், ஒன் ஷுட் பிளே த கேம் வித் டீம் ஒர்க் அண்ட் கோஆர்டினேஷன் ஹெல்ப் டு வின் த கேம். தேர்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஹவ் இஸ் டீம் ஸ்பிரிட் கிரியேட்டட், டீம் ஸ்பிரிட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணப்படுது. டீம் ஸ்பிரிட் அப்படிங்கிறது அந்த ஒரு உத்வேகம், ஒரு உற்சாகமாக செயல்படுவாங்க இல்லையா, அது வந்து எப்படி க்ரியேட் பண்ணப்படுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம ஷார்ட்டாக எழுதிக்கலாம், டீம் ஸ்பிரிட் கிரியேட்டட் பை கோஆப்ரேட் ஒன் அனதர். டீம் ஸ்பிரிட் வந்து எப்படி க்ரியேட் பண்ணப்படுது அப்படின்னா கோஆப்ரேஷன் இருக்கணும், ஒத்துழைப்பு, ஒருத்தரோடொத்தர் ஒத்துழைக்கணும், குழுவாக சேர்ந்து செயல்படணும் அண்டு ஒருத்தருக்கொத்தர் உதவி செய்யணும். ஒருத்தர் சோர்ந்து போகும்போது இல்லை உன்னால் முடியும் அப்படின்னு நம்ம தைரியப்படுத்தணும். அப்படி பண்ணும்போது தான் ஒரு டீம் ஸ்பிரிட்டு க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம எழுதிக்கலாம், த டீம் ஸ்பிரிட் க்ரியேட்டட் பை கோஆப்ரேஷன் டீம் ஒர்க் அண்ட் ஹெல்பிங் ஒன் அனதர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, ரீட் த லைன்ஸ் அண்ட் ஆன்சர் த க்வெஸ்சன் கிவன் பிலோ. அதாவது நமக்கு ஒரு பேராகிராஃப் போயம்லேருந்து கொடுக்கப்பட்டிருக்கும், அதை ரீட் பண்ணிவிட்டு கீழே ரெண்டு க்வெஸ்சன் தருவாங்க, அந்த க்வெஸ்சனுக்கு நம்ம ஆன்சர் எழுதணும். ஓகேவா? வாட் டஸ் இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹியர், இங்கே இட்டு எதை குறிப்பிடுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே இட்டு வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னா, இங்கே இட்ஸ் ஹெல்பிங் யுவர் ஃபெலோமென் டு ஸ்கோர்னு இருக்கு இல்லையா, இந்த போயமில் உள்ள வரிகளில் இதுக்கு முந்தின லைனை நம்ம பார்க்கும்போது லாஸ்ட்லேருந்து ஃபோர்த் லைன் பாருங்கள், இட் ஹெல்ப்ஸிங் யுவர் ஃபெலோமென் டு ஸ்கோர்னு இருக்கா, அதுக்கு முன்னாடி லாஸ்ட்லேருந்து சிக்ஸ்த் லைன் பாருங்கள், இஸ் டு செட் யுவர் மைண்ட் அண்ட் செட் யுவர் வில், உடைய வில் பவர் இருக்கும்போது தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும். ஸோ இங்கே இங்கே இட்டுன்னு குறிப்பிடப்படுறது வந்து இட் ஹெல்பிங் யுவர் ஃபெலோமென் போட்டிருக்காங்க இல்லையா, இட்டு எதை குறிப்பிடுது அப்படின்னா வில் பவரை தான் குறிப்பிடுது. ஸோ நம்ம எழுதிக்கலாம், இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வில் பவர் ஹியர் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்து பி க்வெஸ்சன் பாருங்கள், ரைட் த ரைம் ஸ்கீம் ஃபார் த எபவ் லைன்ஸ். இந்த மேலே உள்ள லைன்ஸில் ரைம் ஸ்கீம் என்னென்னு கேட்டிருக்காங்க. அதாவது நமக்கு ஃபர்ஸ்ட்டு இருக்கிற லைனில் லாஸ்ட் ஒன் ஸ்கோர் இல்லையா, அடுத்தது சீம், அடுத்தது ஓர், அடுத்து டீம். ஸோ இங்கே ஸ்கோர் ஓர் இது ரெண்டும் நமக்கு சேமாக இருக்குது, அண்டு சீம் டீம் இது ரெண்டும் சேமான ரைமிங்காக இருக்குது. ஸோ இதோட ரைம் ஸ்கீம் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வேர்டு ஃபஸ்ட் ஸ்கோருங்கிறத நம்ம ஏன்னு வச்சுக்கிட்டோன்னா சீம்ங்கிறத பீன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி நமக்கு ஸ்கோர் அதே சவுண்டில் ஓர் வருது, ஸோ அதை வந்து நம்ம ஏன்னு வச்சுக்கணும். அதேமாதிரி சீம்ங்கிறது அதே சவுண்டில் டீம் வருது இல்லையா, அதை வந்து நம்ம பீன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்போது நமக்கு ரைம் ஸ்கீம் என்னென்னா ஏபி ஏபி. ஓகேவா? ஸோ நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம், ரைம் ஸ்கீம் ஏபி ஏபி. செகண்ட் பேராகிராஃப் பாருங்கள், தே மே சவுண்ட் யுவர் ப்ரைஸ் அண்ட் கால் யூ கிரேட், தே மே சிங்கிள் யூ அவுட் ஃபார் ஃபேம், பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட் ஆர் யூ வில் நவர் வின் த கேம். ஸோ இங்கே க்வெஸ்சன் பாருங்கள், ஹோம் டஸ் தே ரெஃபர் டு, இங்கே தேங்கிறது யாரை ரெஃபர் பண்ணப்பட்டிருக்கு. இங்கே வந்து தே யாரை ரெஃபர் பண்ணியிருக்கு அப்படின்னா நம்மளுடைய டீம் ஒர்க்கு, நம்மளோட டீம், நம்மளோட குழுவை தான் அதை ரெஃபர் பண்ணுது. ஸோ அவர் டீம் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம், தே ரெஃபர்ஸ் டு அவர் டீம். பி க்வெஸ்சன் பாருங்கள், விச் லைன் டாக்ஸ் அபவுட் டீம் ஸ்பிரிட், இந்த போம்ல எந்த லைன் வந்து டீம் ஸ்பிரிட்டை பற்றி பேசப்பட்டிருக்கு. தேர்ட் லைன், பட் யூ மஸ்ட் ஒர்க் வித் யுவர் ரன்னிங் மேட், இந்த தேர்ட் லைன் தான் நமக்கு டீம் ஸ்பிரிட்டை பற்றி பேசப்பட்டிருக்கு. ஓகேவா? ஸோ நம்ம எழுதிக்கலாம், த தேர்ட் லைன் டாக்ஸ் அபவுட் த டீம் ஸ்பிரிட், த தேர்ட் லைன் டாக்ஸ் அபவுட் த டீம் ஸ்பிரிட். சி க்வெஸ்சன் பாருங்கள், பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸ் ஃப்ரம் த கிவன் லைன்ஸ், இங்கே கொடுக்கப்பட்ட லைன்ஸ்லேருந்து நம்ம ரைமிங் வேர்டை எழுதணும். ஃபர்ஸ்ட் லைனில் லாஸ்ட் வந்து நமக்கு கிரேட், அடுத்து ஃபேம், அடுத்து மேட் அண்ட் கேம். கிரேட் மேட் ரெண்டும் ரைமிங் வேர்ட், ஃபேம் அண்ட் கேம் நமக்கு ரைமிங் வேர்ட். ஸோ நம்ம எழுதிக்கலாம், ரைமிங் வேர்ட்ஸ்னு போட்டு கிரேட் மேட் ஃபேம் கேம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இ செக்ஷன் பாருங்கள், பேர் ஒர்க், டிஸ்கஸ் வித் யுவர் பார்ட்னர் அண்ட் லிஸ்ட் அவுட் எனி ஃபைவ் டீம் கேம்ஸ். உங்கள் பார்ட்னர் கூட சேர்ந்து டீமாக விளையாடக்கூடிய கேம் இருக்கும் இல்லையா, அதில் நம்ம ஒரு ஃபைவை உங்களை எழுத சொல்லியிருக்காங்க. வாலிபால், கிரிக்கெட்டு, கபடி, கபடி கிரிக்கெட் இதெல்லாம் டீமாக விளையாடக்கூடியது. கிரிக்கெட், ஃபுட்பால், ஹாக்கி, பேஸ்கெட்பால், கபடி, வாலிபால், வாலிபால் கூட எழுதிக்கலாம், ஏதாவது ஒரு ஃபைவ் நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகேவா? தட்ஸ் ஆல் சில்ட்ரன். நீங்கள் இன்னும் மிஸ்ஸோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிஸ் வந்து இங்கிலீஷ் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இங்கிலீஷில் எல்லா லெசனுக்கும் மிஸ் வீடியோ போட்டிருக்கேன்.
மிஸ் வந்து அதோடய லிங்க்கெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. அண்டு சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்முக்கு மிஸ்ஸஸ் சயின்ஸ் லெசன்ஸில் உள்ள எல்லா வீடியோஸும் போட்டிருக்கேன், அதுவும் நீங்கள் தேவைப்பட்டதுன்னா அதை நீங்கள் பார்த்து பயன் பெற்றுக்கொள்ளலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.